நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கணவாய் பகுதிகள், காற்று பகுதிகளுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை 2023 அக்டோபர் 9 திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, காற்று பகுதி, கணவாய் பகுதிகளை இனிமேல் மேற்கு மாவட்டங்கள் என்று அழைப்பேன். அதுவரை புரிதல் வரை வரைக்கும் இது காற்று பகுதி என்று, கணவாய் பகுதிகள் என்றும் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக வர வடகிழக்கு பருவமழை காலத்தில் மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்று அறிவிப்போம். அதனுடைய வானிலை அறிக்கையை பார்ப்போம். நேற்றைக்கு மேற்கிலிருந்து வந்த வெப்பமடைந்த நீராவி காற்று பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக நுழைந்தது. வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய உயரழுத்தம், அதில் இருக்கக்கூடிய நீராவி காற்று வெப்பமடைந்து லேசாகி மேலெடுக்கில் தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் உள்ளே நுழைய, வங்கக்கடலோரத்தில் இருந்து குளிர்விக்கும் காற்று, காற்றோட திசை மற்றும் வேக மாறுபாட்டுடன் வெவ்வேறு இடங்களில் காற்று குவிதலை ஏற்படுத்தும் வகையில் உள்ளே நுழைந்து குளிர்வித்தது. இதன் அடிப்படையில் கன்னியாகுமரி முதல் வேலூர் திருப்பதி வரைக்குமே, ஆந்திர பகுதி வரைக்குமே நேற்றைக்கு ஆங்காங்கே பெய்த இடத்தில் கனமழை பொழிவு போயிருந்தது. ஒதுக்கி ஒதுக்கியும் கொடுத்தது, ஆனால் பரவலாக இல்லை. ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுத்தது. கடலோர மாவட்டங்களுக்கு வரவில்லை. கடலோர மாவட்டங்களுக்கு, கடலோர பகுதிகளுக்கு அறவே வரவில்லை. ஆனால் வடகடலோரம் வந்தது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நல்ல மழை பொழிவு கொடுக்கும். ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும், கணவாய் காற்று பகுதிகளுக்கும், குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திண்டுக்கல், திருச்சி மற்றும் மதுரை, தேனி, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கும் குறிப்பாக நாம் அறிவிக்கப்பட்டது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் எல்லாம் நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய நாட்களில் கொடுக்கும். இந்த சுற்றின் மழை இந்த அமைப்பின் காரணமாக வரக்கூடிய 15ஆம் தேதி வரைக்கும் கொடுக்க இருக்கிறது. 15ஆம் தேதி வரைக்கும் இதே அமைப்பு, அதாவது காற்றோட திசை மற்றும் வேக மாறுபாடு, வெப்பசலனம், அதாவது வடமேற்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் வெப்பமடைந்த நீராவி தமிழ்நாட்டில் குவிதல், கிழக்கு காற்றை எதிர்த்து வேக மாறுபாட்டுடன் திசை மாறுபாட்டுடன் ஆங்காங்கே காற்று குவிதல் ஏற்படுத்தி மழைப்பொழிவை கொடுக்கும். ஒதுக்கி பெய்யாத இடங்களுக்கும் கொடுக்கும். இதில் கர்நாடக எல்லையோரம் நம்பர் 1 இடத்தை பிடிக்கும். அதில் நீலகிரி, ஈரோடு நல்ல மழைப்பொழிவை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்கும், திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் வரக்கூடிய நாட்களில், தேனி மாவட்டத்திற்கும் இடி மழைப்பொழிவை கொடுக்கும். மதியமே மழை உருவாகும், மாலையில் தீவிரமடையும், மாலை இரவில் மழைப்பொழிவை கொடுக்கும். இது வரக்கூடிய 11, 13 தேதிகளில் கூடுதல் பரப்பில் கொஞ்சம் கூடுதல் நேரம் பொழியும். அந்த நாளில் கடலோரத்தில், வங்கக்கடலோரத்தில் ஒரு மெலிந்த காற்று சுழற்சி ஏற்படுத்த இருக்கிறது. இதனால் வங்கக்கடலோரம் வரக்கூடிய காற்று தேக்கமடைந்து உள் மாவட்டங்களில் நீடித்து நின்று மழைப்பொழிவை கொடுப்பதற்கும், வங்கக்கடலோரம் வரைக்கும் வந்து மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் சாதக அமைப்பு. 15ஆம் தேதிக்கு பிறகு 20ஆம் தேதி வரைக்கும் காற்று இதே அளவு மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் சற்று குறைந்த பரப்பில் மழைப்பொழிவு இருக்கும். அது 20ஆம் தேதி வாக்கில் அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி ஏற்படுத்தி தென்மேற்கு பருவமழையை நிறைவடையும் நேரத்தில், ஒரு வலுவான தென்மேற்கு பருவமழையை குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வரக்கூடிய 20, 21 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து தென்மேற்கு பருவமழையை பின்வாங்க செய்யும். 21க்கு மேல் 27ஆம் தேதி வரைக்கும் கிழக்கு காற்று மழை, அதாவது அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு சற்று தீவிரமடைந்து விலகி செல்ல, அதை நோக்கி வங்கக்கடல் காற்று தெற்கு தென்கிழக்கு திசையிலிருந்து கிழக்கு திசையிலிருந்து ஈர்க்கப்பெற, தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வெயிலுக்கு இடையே ஆங்காங்கே மேகம் கருத்து தூறல் சாரல் மழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுத்து 27ஆம் தேதி வரைக்கும் மெல்ல படிப்படியாக மழைப்பொழிவை பரப்பில் அதிகரிக்க செய்யும். வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் அந்த மழைப்பொழிவை கொடுக்கும். இனிமேல் இந்த முற்றிலுமான வறட்சி என்பது படிப்படியாக விலகும். ஆனால் பகலிலே அடிக்கக்கூடிய கடும் வெயில் வந்து, கடுமையான வெயில், ஒரு கோரமான வெயில் வந்து உங்களை அச்சப்படுத்தும். அதே நேரத்தில்
மாலையில் அது தலைகீழாக மாற்றிவிடும் என்பது தான் இப்பொழுது ஆய்வறிக்கை. 27ஆம் தேதிக்கு மேல் வடகிழக்கு பருவமழை 28, 29 தேதிகளில் இந்த 2 நாளில் 1 நாள் சரியாக தொடங்கி இருக்கிறது நம்முடைய நீண்டகால ஆய்வறிக்கையின்படி. 28, 29 ஒரு நாளில் தொடங்கக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு தான் அதிகமான மழைப்பொழிவை கொடுக்கும், அதாவது வங்கக்கடலோரமும் கொடுக்கும், சராசரிக்கு மிகுதி தான் அனைத்து மாவட்டங்களுக்கும். கர்நாடக எல்லையோரம் சராசரியை ஒட்டிய மழைப்பொழிவு, பிற பகுதி எல்லாமே படிப்படியாக கிழக்கே வர 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 சராசரிக்கு கூடுதல், தெற்கே போக போக இன்னும் கூடுதல், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி வர வர இன்னும் கொஞ்சம் கூடுதல், அதுலேயும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னும் கூடுதல். ஆகவே வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு நவம்பர் டிசம்பரில் சிறப்பானது ஒரு மழைப்பொழிவை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. அந்த தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கன்னியாகுமரி, மாஞ்சோலை, ஊத்து, நல்முக்கு, பாபநாசம் மற்றும் தென்காசி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மிகச்சிறப்பான மழைப்பொழிவை ஜனவரியிலும் கொடுக்கும். ஜனவரி 10 வரை வலுவான மழைப்பொழிவு இருக்கிறது. நவம்பர் டிசம்பரில் சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது. நவம்பரில் வட மாவட்டங்களுக்கும் வடவுள் மாவட்டங்களுக்கும் இருந்தாலும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நவம்பர் பின்பகுதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு அதிகரித்து டிசம்பரில் மிக சராசரிக்கு கூடுதலான மழைப்பொழிவையும் ஜனவரியிலும் மழைப்பொழிவை தொடரச் செய்யும். ஆக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை இதுவரைக்கும் உங்களுக்கு பொய்த்ததென்று, இது இதற்கு மேல் நமக்கு மழை பெய்யாது, இது வடகிழக்கு பருவமழை நமக்கு வராது என்கின்ற அவநம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு பிற ஆண்டு மேற்கு தொடர்ச்சி பிற ஆண்டு வடகிழக்கு பருவமழை போல இருக்காது. இந்த ஆண்டு சற்று வித்தியாசமானது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு அதிக மழைப்பொழிவை கொடுத்து அரபிக்கடலுக்கும் பயணித்து, அரபிக்கடலிலும் மேற்கு நோக்கி பயணித்து கிழக்கு காற்றை இருந்து நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் என்பது தான் இந்த ஆண்டின் அறிக்கை. ஆக தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும், அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும் கொடுக்க இருக்கிறது இந்த ஆண்டு. ஆகவே வரக்கூடிய மழைக்கால மழைப்பொழிவை சேமித்து தேவைப்படும் பொழுது பயன்படுத்துவதற்காக, திட்டமிட்ட வேளாண்மை செய்வதற்காக, துல்லிய மேலாண்மைக்காகவும், வானிலறிக்கையோடு இணைந்திருந்து மழை வரும் நாட்களை சரியாக அறிந்திருந்து எந்த நேரமும் பண்ணை குட்டைகள் மற்றும் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை தயார் நிலையில் வைத்திருந்து மழைநீரை சேகரித்து பருவம் தப்பி பொழியும் மழையை சேமித்து பருவத்தில் பயன்படுத்த நாம் எந்த நேரமும் ஆயத்தமாக இருப்போம். ஆகவே 2 வார்த்தை தான், இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை எப்போதும் இல்லாத அளவிற்கு சிறப்பாக இருக்கும், அதுவும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இந்த ஆண்டு வித்தியாசமான ஒரு வடகிழக்கு பருவமழை காலமாக இருக்கும் என்பதை நான் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் அந்த மழைப்பொழிவை நாம் சேமிப்போம், வரக்கூடிய பற்றாக்குறை காலங்களில் அதை பயன்படுத்த நாம் திட்டமிட்டு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். அப்டேட்ஸ் அவசியம், அப்டேட்ஸ் அறிந்து துல்லிய மேலாண்மை செய்து லாபமடைய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.